உக்ரைனானது இந்த வருஷம் ஐநா சபையிட்ட இருந்து ஒன்று தசம் எட்டு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை மனிதாபிமான உதவியாக பெற்றிருக்கிறார்கள் இப்படி ஐநா சபையானது உக்ரைனுக்கு இந்த மனிதாபிமான உதவிகளை செய்தது நல்ல விஷயம்தான் அதில் எந்த விதமான குறைகளையும் நான் சொல்லலை ஆனால் இதில் எனக்கு எணும்புற கேள்வி என்னென்றால் உக்ரைனுக்கு விழுந்து விழுந்து உதவி செய்கிறதுக்கு நிறைய நாடுகள் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நேட்டோ ஐரோப்பியூனியம் மேற்குலக நாடுகள் அமெரிக்கா போன்ற நிறைய நாடுகள் அங்கே காத்திருந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரையுமே இந்த நாடுகள் தான் தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான பண உதவிகள் மற்றும் மிலிட்டரி உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் உக்ரைனில் இருக்கிற மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளையும் செய்வார்கள் தானே இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஐநா சபையானது என் உக்ரைனுக்கு இப்படியான மனிதாபிமான உதவிக்காண்டி ஒன்று தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை ஒதுக்கீடு செய்யணும் இப்படி ஐநா சபையானது உக்ரைனுக்கு ஒன்று தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை மனிதாபிமான உதவியாக கொடுத்ததுக்கு பதிலாக அதனை வேறு ஏழை நாடுகளுக்கு கொடுத்திருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சிரியா ஆப்கானிஸ்தான் பாலஸ்தீன் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஏழை நாடுகளுக்கு அந்த பணத்தை கொடுத்திருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னந்தான் ஐநா சபையானது போதுமான நிதி இல்லாதபடியால் பாலஸ்தீன மக்களுக்கு கொடுக்கின்ற உணவினுடைய அளவை குறைக்க போகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் இப்படி இருக்கல உக்ரைனுக்கு கொடுத்த இந்த பணத்தை பயன்படுத்தி இந்த பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உணவை கொடுத்திருக்கலாம் அதுவும் இல்லையா சிரியாவில் இத்தனை மக்கள் உணவு இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மனிதாபிமான உதவியாக இந்த பணத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் ஐநா சபையானது உக்ரைனுக்கு தான் தேடி தேடி இந்த உதவியை செய்திருக்கிறார்கள் ஐநா சபையானது மனிதாபிமான உதவியலை செய்கிறதுக்கும் பேரபட்சம் பார்த்து இருக்கிறார்கள் மேற்குலக நாடுகளோட வந்து உதவி செய்கின்ற உக்ரைனுக்கு ஐநா சபையானது மனிதாபிமான உதவியலை செய்யணும் அவசியமானது கிடையாது உக்ரைனுக்கு உதவி செய்ய மேற்கு நாடுகள் இருக்கிறார்கள் என்றபடியால் ஐநா சபையானது மற்ற உலக நாடுகளுக்கு உதவி செய்திருக்கலாம் ஆனால் ஐநா சபையானது மனிதாபிமான உதவிகளை செய்கிறதுக்கும் பாரபெச்சாங் பார்க்கிறது என்னத்தை இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கு இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே குமெண்ட் பண்ணுங்க இதே நேரத்தில் நான் சொன்ன விஷயங்கள் அதாவது ஐநா சபையானது உக்ரைனுக்கு உதவி செய்யாமல் மற்ற நாடுகளுக்கு மற்ற ஏழை நாடுகளுக்கு மனிதாபிமான உதவிகளை செய்திருக்கலாம் என்பதை பற்றிய என்னுடைய கருத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கொமெண்ட் பண்ணுங்க யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட தீர்மானத்தை மீறி ரஷ்யா மற்றும் நார்த் கொரியாக்கிடையில ஆயுத ஏற்றுமதி தொடர்பான ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டால் ஒரு தலைப்பட்சமாக ரஷ்யா மற்றும் நார்த் கொரியாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடுவதை சவுத் கொரியா கொரியாவானது நிராகரிக்க மாட்டோம் என்று சவுத் கொரியாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இப்படி சவுத் கொரியாவானது தொடுத்தெடுப்பதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் இப்போது நோர்த் கொரியாவானது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்தால் அதுக்கு பதிலாக ரஷ்யாவானது நோர்த் கொரியாவுக்கு தேவையான ஆயுதம் சம்பந்தமான டெக்னாலஜியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அல்லது நோர்த் கொரியாவுக்கு தேவையான ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ரஷ்யாவானது வட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி வட கொரியாவுக்கு ரஷ்யாவானது ஆயுதங்களை கொடுத்தால் அந்த ஆயுதங்களை வட கொரியாவானது சவுத் கொரியாவுக்கு எதிராகத்தான் பயன்படுத்துவார்கள் இதனால தான் சவுத் கொரியாவானது இப்படி துருது துடுத்திக் கொண்டு இருக்காங்க சரி அப்படி என்ன நோர்த் கொரியாவானது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுப்பதற்கான ஒப்பந்தத்தில் சைன் பண்ணி விட்டார்களா என்று கேட்டால் அதனை பற்றி ஒப்பீஷியலான செய்திகள் எதுவுமே வழிவரையலை ஆகியவ நார்த் கொரியாவானது இந்த ஒப்பந்தங்களை சைன் பண்ணினாலும் சரி சைன் பண்ணாட்டியும் சரி நோர்த் கொரியாவானது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்தும் மேற்குலக நாடுகள் அமெரிக்காவானது நோர்த் கொரியா மற்றும் ரஷ்யாக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடுவார்கள் என்பதை மட்டும் நூறு சதவீதம் அடித்து சொல்ல முடியும் என்னதான் இவர்கள் இப்படி பொருளாதார தடைகளை போட்டாலும் அதனை நோர்த் கொரியாவும் ரஷ்யாவும் பெருசாக கண்டுகொள்ள போறதில்லை என்றாலும் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகள் தங்களுடைய பொருளாதார தடைகளை போடத்தான் போறார்கள் ஆனால் இந்த பொருளாதார தடைகளை போடுவதும் ஒன்றுதான் போடாமல் இருக்கிறதும் ஒன்றுதான் இதனால ரஷ்யாக்கும் நார்த் கொரியாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போறது கிடையாது ரஷ்யா இராணுவத்தாலும் உக்ரைனோட பெரிய கரங்கடர் துறைமுகமான ஒடிசா துறைமுகத்தை கைப்பற்ற முடியும் அப்படி அதனை ரஷ்யாவானது கைப்பற்றும் போது உக்ரைனுக்கு கடைசி வாய்ப்பை கொடுப்பார்களா என்பது எனக்கு தெரியாதென்று ஈராக்கில் உள்ள ஐநாவினுடைய முன்னாள் ஆயுத ஆய்வாளரான ஸ்கோட் ரைட்டர் அவர்கள் சொல்லியிருக்க இப்படி ரஷ்ய இராணுவமானது ஒடிசா துறைமுகத்தை கைப்பற்ற நினைப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் ரஷ்யாவோட நோக்கமானது உக்ரைனில் எல்பிஆர் டிபிஆர் கேசம் மற்றும் சப்ரரசைசியா ப பகுதியில் கைப்பற்றதுதான் ரைஸ்ஸோட நோக்கமாக இருக்கின்றது அதனையும் ரைஸ்வானது முழுமையாக கைப்பற்றி விட்டார்கள் கேசம் மற்றும் சப்ரரசைசியா தான் கொஞ்சம் பகுதியில் ரைசமானது கைப்பற்ற இருக்கு இப்படி ஒரு நோக்கத்தை கொண்டுதான் ரைசவானது உக்ரைன் மீது தங்களுடைய ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனை அனௌன்ஸ் பண்ணி இருந்தார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் உக்ரைன் ஆனது இந்த ஒடிசா துறைமுக பகுதியில் இருந்ததான் ரைஸாவோடு கருங்கடற் பகுதியில் இருக்கின்ற கப்பலாக இருக்கட்டும் ரைசாவோடு துறைமுகங்களாக இருக்கட்டும் அந்த பகுதியில் மிசைல் தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதலை செய்ய ட்ரை பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே உக்ரைனானது இந்த பகுதியில் தாக்குதலை மேற்கொள்வதற்கு இந்த ஒடிசோ ஒடிசா துறைமுகத்தில் இருக்கிற பகுதியை தான் உக்ரைனுக்கு மிகப்பெரிய உதவியை செய்து கொண்டு இருக்குது இதனால் வேறு வழி இல்லாமல் கிரிமியா பகுதி மற்றும் ரைசாவோடு துறைமுகங்களை காப்பாற்றணும் என்றதை காண்டி ரைசாவானது இந்த ஒடிசா துறைமுகத்தை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் வேறு வழி இல்லாமல் தான் ரைஷாவானது இந்த ஒடிசா துறைமுகத்தை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உக்ரைனானது ரஷ்யாக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது ரஷ்யாக்கு ஒரு கேரணத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ரஷ்யாவோட இலக்கானது நான் முதல்ல சொன்ன மாதிரி டிபிஆர் எல்பிஆர் சாப்ரசியா கேர்சம் பகுதி தான் ஆகவே ரைஸ்யா இதனைத்தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் எங்களுடைய அன்று இப்போது ஒடிசா பகுதியை ரைஸ் கைப்பற்றும் போது மேற்குலக நாடுகளும் உலக நாடுகளும் கேட்பார்கள் நீங்கள் முதல் ஒரு இலக்கை சொல்லியிருக்கிறீர்கள் அப்புறமே இந்த ஒடிசா பகுதியை கைப்பற்றியிருக்கிறீங்கள் என்று அதுக்கு ரைஷா தரப்பிலிருந்து என்ன சொல்வார்கள் உக்ரைனானது இந்த ஒடிசா பகுதியில் இருந்துதான் கிருமியா மற்றும் ரைஷாவோட துறைமுகங்கள் மீது தாக்குதலியை நடத்துகிறார்கள் ஆகவே எங்களுடைய துறைமுகம் மற்றும் கிருமியா பகுதியை காப்பற்றுறதுக்கு எங்களுக்கு வேறு வழி கிடையாது நாங்கள் இந்த ஒடிசா பகுதியை கைப்பற்றித்தான் ஆகணும் என்று ரைஸ்ஷாவானது விளக்கத்தை கொடுப்பார்கள் அதுக்கு பிறகு மேற்குலக நாடுகள் மற்றும் உலக நாடுகளால் எந்த விதமான கேள்வியும் ரைஷாவுக்கு எதிராக கேட்க முடியாது ஏனென்றால் உக்ரைனானது இந்த பகுதியில் மீது ரஷ்யாவோட பகுதியில் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான செய்திகளை மேற்குலக நாடுகளே வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற ரஷ்யாவானது இப்படி ஒரு காரணத்தை சொல்லும்போது அதாவது ஒடிசா பகுதியை கைப்பற்றிட்டு இப்படி ஒரு காரணத்தை சொல்லும் போது மேற்குலக நாடுகளால் அதனை தாண்டி எந்த விதமான கேள்விகளையும் கேட்க முடியாது ஆகவே தான் உக்ரைனானது ரஷ்யாவுக்கு ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்கின்ற அனைத்து எப்பை எட்டையும் ரஷ்யாவானது முழுமையாக அழித்து விடுவார்கள் என்று சிஐஏ முன்னாள் அனாலிஸ்டான லாரி யோன்சன் அவர்கள் சொல்லியிருக்கார் இவர் இப்படி சொல்வதற்கு என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கார் என்றால் ரஷ்யா டோஸ்ட் அட்வான்ஸான டெவலப் செய்யப்பட்ட பென்சில் பென்சிஸ்டங்கள் இருக்கு ஆகவே இதனை பயன்படுத்தி ரஷ்யாவான் ஆனது ஈஸியாக அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்கின்ற எஃப் அந்த நாடு பயிற்சி ஜெட்டை அழித்து விடுவார்கள் ஆகவே இந்த எஃப் அந்த நாடு மூலம் உக்ரைனுக்கு வெற்றியானது கிடைக்கும் உக்ரைன் ரஷ்யாவை ஓடோடு விரட்டி அடித்து விடுவார்கள் என்று தேவையில்லாமல் கனவு காண வேண்டாம் என்றும் இவர் சொல்லியிருக்கார் என் அமெரிக்கா உங்களுடைய நாட்டில் இருக்கிற நபரே உங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு எதிராக பேசியல உண்மையை பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் அந்த உண்மையானது உங்களுக்கு எதிரானதாக இருக்கு எதனையெல்லாம் அமெரிக்காவானது வேடிக்கை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கின்றது கண்டிப்பாக இவர்களுக்கு எதிராக அமெரிக்காவானது ஏதாவது ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் அதனை நாங்கள் நூறு சதவீதம் அடித்து சொல்ல முடியும் ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய நபர்கள் இப்போது உண்மைகளை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த உண்மையானது அமெரிக்காவுக்கு எதிரானதாக இருக்குது என்னதான் அமெரிக்காவானது ரஷ்யாவோட மீடியாக்கள் மற்றும் ரஷ்யாவோட நபர்கள் எந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறார்களோ அவர்களுடைய அக்கௌண்ட்டை பேன் பண்ணி இருந்தாலும் இப்போது அமெரிக்காவில் இருக்கிற நபர்களை உண்மைகளை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால் அமெரிக்காவோட தடைகளானது இனி பயனற்றதாக போய்விடும் இனி அமெரிக்காவில் உண்மைகளை மறைத்து வைக்க முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது வெளியே வர ஆரம்பித்து கொண்டு இருக்கு அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும் என்றும் வெளிநாடுகளில் இருக்கிற தீவிரவாத குழுக்கள் தங்களுடைய பழைய செல்வாக்கை மீட்டெடுப்பதற்காண்டி முயற்சி செய்வார்கள் என்று அமெரிக்காவோட கோம்லாண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் ஆனது கணிச்சு சொல்லி இருக்கிறார்கள் சரி அப்படி என்றால் இந்த தீவிரவாத குழுக்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து இந்த தீவிரவாத குழுக்களுக்கு தேவையான ட்ரைனிங்கை யார் கொடுத்தது என்ற கேள்விதான் இப்போது மக்கள் மத்தியில் எழும்பி இருக்கு அது ஜார் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த நாட்டினுடைய பெயரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சின்னதாக ஒரு குழுவை தரணுமென்றால் வினை விதைத்த அவன் தான் அறுப்பான் என்று சொல்வார்கள் ஆகியவை இப்போது ஜார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த நாட்டினுடைய பெயரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லிபியாவில் இப்படி வெள்ளப்பெருக்கால் கிட்டத்தட்ட பதினோராயிரத்துக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் இருபதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளிவந்திருக்கு அதிலே முக்கியமாக இந்த வெள்ளமானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான சடலங்களை கடலுக்கு இழுத்து சென்ற கண்டன் சொல்லப்படுகின்றது இப்போது சொன்ன கணக்கானது போக போக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஆகவே லிபியாவில் இந்த வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்த மக்களினுடைய ஆத்மாவானது சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம் காணாமல் போன மக்கள் கூடிய சீக்கிரம் தங்களுடைய குடும்பத்தோடு இணைவதற்கும் இறைவனை பிரார்த்திப்போம் இது போன்ற ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பொறுப்பேற்றிய தகவல்கள் மற்ற முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் என் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்